ஸோ லாஸ்ட் டூ கிளாஸஸாக நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம வந்து மிச்ச கிளாஸுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம வந்து கண்டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் காலை வச்சு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இதில் நம்ம என்னென்ன ஷேர்டு வேரியபிள்ஸ் ஆர் ஷேர்டு மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இனிஷியலைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரும். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட் மூலமாக தான் நம்ம வெப் டிரைவரை வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம அந்த கண்டெக்ஸ்ட் மூலமாக அந்த டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிரைவரோட நாலேஜை வந்து அப்ராப்ரேட் பேஜ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் தான். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸை கால் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் ஒரு நியூ சினாரியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்லையே. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து நேற்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ப்ரௌசர் பேஸ் அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெப் டிரைவரை வந்து இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இங்கே இனிஷியலைஸ் ஆகிற அந்த டிரைவரை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பட் இங்கே வந்து ஒரு லாஜிக் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போல்லாம் இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோமோ ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் வந்து இன்வோக் ஆகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரைவர் வேல்யூ நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸோ இதை வந்து இன்வோக்கே நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணும்போது இந்த டிரைவரோட நாலேஜ் வந்து ஆப்வியஸாக வந்து நல்லா இருக்கும். பட் இது ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு தடவை இந்த டிரைவருக்கு வந்து குரோம் டிரைவரோ எஜ் டிரைவரோ இந்த நாலேஜ் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடை கால் பண்ணாலே நம்மளுக்கு அந்த டிரைவரோட நாலேஜ் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து இந்த குரோம் டிரைவர் வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேர்ன் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க்கோட டேட்டாவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு தேவைப்படுற அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது எந்த ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு வந்து ரன் பண்ணணும், எந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர் டு தட் நான் இங்கேயும் அதே ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு நியூ பேக்கேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் configuration. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணுறேன். லைக் லெட் இட் பி ஆஃப் அன் ஓகே. ஸோ ஃப்ரேம் ஒர்க் கான்ஃபிக் டாட் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன எண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் எண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து கீ டு வேல்யூ பேர் ரிலேஷனில் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இங்கே அந்த கீயும் செட் பண்ணுறேன், அந்த வேல்யூ செட் பண்ணுறேன். ஸோ இங்கே யூஆர்எல்ன்றத நான் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மாக நான் வந்து போட்டுறேன். ஸோ லெட் இட் பி கைண்ட் ஆஃப் அன் ஓகே டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ தென் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வந்து நம்ம வந்து எப்படி கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ அதே லைன் ஆஃப் கோடை வந்து நான் அப்படியே வந்து இங்கே வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி ஸோ நம்ம வந்து அந்த பேஸ் டெஸ்ட் ப்ரௌசர் பேஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஸோ எரர் அடிச்சிச்சுன்னா அந்த எக்ஸப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க. தென் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து டிரைவரை தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிபெண்ட் அப்போ வந்து இன்புட் நம்மளுக்கு அந்த அப்ராப்ரேட் டிரைவர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஃபைலோட பார்த்து வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பாத் ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த கண்டென்ட் ரூட்டை வந்து காப்பி பண்ணி அப்டேட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா ஃபைல் பார்த்து வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரீட் ஆகாது. ஓகேவா? இங்கே வந்து ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அதை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம அப்கமிங் செஷனில் வந்து நம்ம வந்து லேர்ன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இன்னும்
கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ரீஃபேக்டரிங் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலை வந்து நம்ம ரீட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் இருந்து என்ன என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து ரன் பண்ணணும், என்ன ப்ரௌசரில் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கெட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இங்கே கெட் மெத்தட்லையும் நம்ம வந்து என்ன வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேரியபிள் என்ன? ப்ராப். ஸோ அப்போ ஜஸ்ட் நான் வந்து ப்ராப் டாட் கெட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துட்டு, ஓகே, அந்த கீ வேல்யூ வந்து நான் வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ கீ வேல்யூ என்னது? அது வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ அதை இங்கே வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ லைக் நமக்கு ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பாஸ் ஆயிரும், அதாவது யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நியூ சினாரியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். லைக் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பட்டனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராப்டவுனாக இருக்கட்டும், இல்லை டேபிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து வேரியஸ் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சிம்லர் டு தட், நம்மளுக்கு வெப் பேஜஸில் வந்து நம்மளுக்கு அலர்ட்ஸும் வரும், அந்த அலர்ட்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அலர்ட்னா என்ன அப்படின்னா, லைக் ஒரு சின்ன இந்த டைலாக் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து அலர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த அலர்ட்டில் வந்து நம்மளுக்கு மூணு டைப் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலர்ட் பாக்ஸ், கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து அலர்ட் பாக்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பாக்ஸ், ஸோ தென் நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ லைக் நம்மளுக்கு இந்த மூணு டைப் இருக்குது. ஸோ இந்த அலர்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து அதை ஓகே பட்டனை கிளிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து நம்ம வந்து வருது அப்படின்னா, அதில் வந்து ஓகே அப்படின்ற அந்த ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஓகே பட்டனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்னா, ஸோ எய்தர் வந்து ஒரு யூசர் வந்துட்டு ஓகே ஆர் கேன்சல் பட்டனை வந்து கிளிக் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதான் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்னா, இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகே ஆர் கேன்சல் பட்டன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ். இப்போ ப்ராம்ப்ட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சில டைம் நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஓகே ஆர் கேன்சல் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அலர்ட்லேயே நம்ம வந்து இன்புட் இன்ஜெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதை தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு இன்புட்டும் நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும், பிளஸ் மோர் ஓவர் நம்ம வந்து ஓகேஆர் கேன்சல் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு நிறைய வெப்பேஜஸ்ல இந்த அலர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சப்மிட் கொடுத்தோன்னா மேலே வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வரலாம். ஸோ என்ன வரும்? ஸோ ஒன்ஸ் யூ சப்மிட்டட், த டேட்டா கேனாட் பி மாடிஃபைடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு அலர்ட் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். அப்போ நம்மளுக்கு ரியல் டைம்ல என்ன அப்படின்னா, இந்த அலர்ட் த்ரோ ஆகும்ல, அந்த மெசேஜை வந்து வேலிடேட் பண்ற சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். அந்த பாக்ஸ்குள்ள என்ன மெசேஜ் வருது அப்படின்னு, இல்லை அப்படின்னா அந்த அலர்ட்டை வந்து ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ இந்த அலர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம வந்து போகணும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ அலர்ட்னு சொன்னோன்னே உங்களுக்கு இது ஒரே ஒரு ஓகே பட்டன் தானே, ஸோ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ண ட்ரை பண்ணால், ஸோ ரைட் கிளிக்கும் ஆகாது, அப்படியே ரைட் கிளிக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்பெக்ட்டும் நம்மளுக்கு வந்து ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம வந்து அலர்ட்ஸை வந்து நம்ம அதுக்கான பேக் அண்ட் கோடை வந்து நம்ம வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு வந்து முடியாது. அப்போ இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், வித் த ஹெல்ப் ஆஃப் ஸோ ஸ்விட்ச் டூ மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து லேர்ன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்விட்ச் டூ மெத்தட் மூலமாக நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான், ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற அலர்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்விட்ச் டூ டாட் அலர்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக, ஸோ வெப் டிரைவரோட கண்ட்ரோல் வந்து இந்த அலர்ட் பாக்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். இந்த அலர்ட் பாக்ஸ் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணணும். ஸோ என்னென்ன கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் எய்தர் வந்து நம்ம வந்து இன்புட்டை இன்ஜெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும், இல்லை கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த அலர்ட் மெசேஜை வந்து நான் வந்து வேலிடேட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஓகேவை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதே வந்து நம்மளுக்கு வந்து கேன்சலை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்மிஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. லைக்
டெக்ஸ்ட்டை வந்து அலர்ட் கொடுத்து டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம அஸ்யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க மெத்தட் தான் கெட் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதே வந்து இன்புட்டை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சென்கீஸ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ப்ரிட்டி மச் நம்மளுக்கு வந்து சிம்பிள். அப்போது இதை வந்து நான் எழுத சொன்னால் டிரைவர் டாட் சுவிச் டூ டாட் அலர்ட் டாட் அக்செப்ட்னு கொடுத்தா அக்செப்ட் ஆயிரும். பட் இந்த சினாரியோவை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்டாக நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ண போடுறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், லைக் ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் ஓகே. ஸோ லேர்ன் மோர் டாட் ஃபீச்சர் அப்படின்றத நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபீச்சர் கீவேர்ட். ஸோ லெட் இட் பி கைண்ட் ஆஃப் அன் டிஸ்கிரிப்ஷன் வந்து, ஸோ ஜஸ்ட் லேர்ன் மோர் ஆட்டோமேஷன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ஒரு சினாரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு லைக் வேலிடேட் த அலர்ட் மெசேஜ். அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அலர்ட் மெசேஜ் வேலிடேஷன். ஓகேவா? ஸோ இந்த அலர்ட் மெசேஜ் வந்து நம்ம வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம், ஸோ கிவன். ஓகேவா? ஸோ யூசர் கிளிக்ஸ் ஆன், ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன பட்டனை வந்து கிளிக் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ லைக் இந்த வந்து அலர்ட் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லைக் லெட்ஸ் சே லைக் யூசர் கிளிக் ஆன் அலர்ட் பட்டன். ஓகேவா? ஸோ போஸ் தட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ தென் ஓகே வேலிடேட் த மெசேஜ் இன் அலர்ட் பாட்ஸ். ஓகே, நம்ம வந்து அலர்ட் பாட்ஸில் இருக்க மெசேஜை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஐஎம் அண்ட் அலர்ட் பாட்ஸ்னு இருக்கா, அந்த மெசேஜை வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். தென் இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு ஓகே இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே அலர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வரல. பட் இதே வந்து கன்ஃபர்மேஷன் பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து கேன்சல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யுவர் கேன்சல் இஸ் பிரஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். அந்த மெசேஜே நம்ம வந்து ரீட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு அந்த மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். இதுக்கு அந்த மெசேஜ் வரல. ஸோ அப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பாட்ஸை கூட நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து சிமிலர் லாஜிக் தான். அப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பாட்ஸை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து கெட் பண்ணுவோம். ஸோ கெட் பண்ணி இதை வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு, ஸோ தென் இந்த கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே வந்து யூ ப்ரெஸ்ட் கேன்சல் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ சினாரியை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் த வெரிஃபை த மெசேஜ் இன் ஓகே கன்ஃபர்மேஷன் பாட்ஸ். இங்கே வந்து கிளிக் த கன்ஃபர்மேஷன் பாட்ஸ் அண்ட் இன்னொரு வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் வேலிடேட் த மெசேஜ் இன் யூஐ. ஓகே, நம்ம யூஐயில் இருக்க மெசேஜை நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ எதர் வந்து நீங்கள் வந்து சேம் ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா புதுசாக வந்து ஒரு நியூ ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல் கூட நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், லைக் லேர்ன் மோர் ஓகே ஸ்டெப்ஸ் என்ன, நான் வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ நம்ம எப்போ ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணாலும், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் அந்த ஹார்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த ஹார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கண்டென்ட்ஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட் கண்டென்ட்ஸோட நாலேஜை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் இப்போ இந்த டெஸ்ட் கண்டென்ட்ஸ் நாலேஜ் வந்து இங்கே இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, இது வந்து லோக்கலாக தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இது வந்து குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த குளோபல் வேரியபிளுக்கு இந்த ஆக்சுவல் நாலேஜை வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ லெட் இட் பி லைக் திஸ் டாட் கண்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து கண்டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? தென் இருக்கையில் நம்ம ஸ்டெப் டெஃபினேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி மேப் பண்ணுவோம், ஸோ லைக் லெட் இட் பி லைக் ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் மேனுவலி, நான் வந்து இந்த கிவன் அனோட்டேஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கிவன் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து இமிடியட் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ பப்ளிக் வாய்ட் ஓகே, ஸோ கிளிக் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் வந்து நான் ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ சிமிலர் டு தட் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மேப்பிங்கை வந்து நீங்கள் வேரியஸ் ஸ்டெப் டெஃபினேஷனில்
யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சேம் டிரைவர் நாலேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஷேர் ஆக போகுது. ஸோ எப்படி ஷேர் ஆக போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எழுதியாச்சு. அப்போ இங்கே வந்து நான் வந்து கோடிங் வந்து எழுதணும். அப்போ என்னோட கோடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, லைக் இந்த அலர்ட்டை வந்து நான் வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லை, அப்போது அஸ் அன் ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர் உங்களோட ரோல் என்ன அப்படின்னா பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ கொடுத்து நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி லைக் லேர்ன் மோர் அலர்ட் பேஜ். ஓகேவா? ஸோ அந்த லேர்ன் மோரோட நான் அலர்ட் பேஜ் வந்து நான் வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்போது இந்த கிளாஸுக்கு நம்ம டிரைவரோட நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம்? அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு நான் நேற்று வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து பண்ணேன். எப்பயுமே டெஸ்ட் கண்டெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டெஸ்ட் கண்டெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போதே நம்ம அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு நம்ம டிரைவரோட நாலேஜ் வந்து பாஸ் பண்ணிடுறோம். இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ளே தான் ஓகே அந்த டிரைவர் நாலேஜை வந்து ரெஸ்பெக்டிவ் பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதாவது மேனேஜர் மூலமாக நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் இட் பி பப்ளிக் வாய்ட். ஓகே, நான் வந்து கெட் லேர்ன் மோர் அலர்ட் பேஜ் அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணணும், ஸோ இதுக்கான ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், லைக் லேர்ன் மோர் அலர்ட் பேஜ். ஓகே, ஸோ சேம் நேம் நான் வந்து கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஓகே லேர்ன் மோர் அலர்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி நான் வந்து கோடிங் வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிடணும், ஸோ வி ஷுட் மேக் இட் இஸ் அப் அன் குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிளை வந்து மேக் பண்ணும்போது, ஸோ மேக் ஷுர் நம்ம அப்ராப்ரியேட் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போது இதை வந்து குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ணுறோம், இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிளை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதனால அந்த கிளாஸே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த கிளாஸோட நாலேஜை வந்து யார் கொடுத்துருக்கோம், இந்த வேரியபிள் நேமுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போது இங்கே ரிட்டர்ன் ஆஃப் நான் வந்து லேர்ன் மோர் பேஜ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணால் எரர் அடிக்கும். ஏன்னா அந்த மெத்தட் வந்து வாய்டு, வாய்டு வந்து எப்பயுமே நான் ரிட்டர்ன் டைப். ஸோ அப்போ ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து ரிட்டர்ன் டைப்பை வந்து நான் வந்து சேஞ்ச் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் நாலேஜ் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த டிரைவர் நாலேஜை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ த கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ணுறேன், லைக் அந்த டிரைவரோட நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதனால இது டிரைவரை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பாராமீட்டரைசேஷன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு கெட் ஆகிற டிரைவரை வந்து நான் அசைன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? அதனால இங்கே ஒரு குளோபல் வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அந்த குளோபல் வேரியபிள், அந்த குளோபல் டிரைவருக்கு ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக பாஸ் ஆகிற அந்த டிரைவரை வந்து அசைன் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ ஏன் இங்கே ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல நம்ம டிரைவரை வந்து பாஸ் பண்ணல. அப்போது இங்கே வந்து நம்ம அந்த டிரைவரை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிசால்வ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஜுக்குள்ள மெத்தடை வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பப்ளிக் வாய்ட். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் கோயிங் டு கிளிக் ஆன் த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறதுக்கான கோடிங்கை வந்து எழுத போகிறேன். அதுக்குன்னு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து எழுதிடுறேன். அப்போ லெட் இட் பி கிளிக் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். அப்போ நம்ம மெத்தட் எப்படி எழுதுவோம், லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் என்ன லொக்கேட்டர். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ பட் இந்த கிளாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கிளாஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனிக்காக இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ யூனிக்காக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், காம்பவுண்ட் கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் பார்த்தா தான் நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போது ஸோ லைக் அந்த டேக் நேம் கொடுத்துட்டு அட் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இன் அ சிங்கிள் கோட்ஸில் அதை வந்து எழுதிடுறேன். அப்போது இங்கே தான் நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? அப்போ பை டாட் எட்ஸ் பாத் வந்து கொடுத்து அந்த எட்ஸ் பாத்துக்குள்ளே இங்கே வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ தென் என்ன பண்ணணும், இங்கே வந்து கிளிக் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்போ நம்ம வந்து டாட் கிளிக் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும், சாரி இந்த அலர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த அலர்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம்.
ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், எதர் வந்து ஓகே ஆர் கேன்சல் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு மெதட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பப்ளிக் வாய்ட், இப்போ நான் வந்து கேன்சல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கேன்சல் அலர்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து கிளிக் கேன்சல், ஓகே அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லாட்டி கிளிக் கேன்சல் பட்டன் அப்படின்றத நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். அப்போ இதுக்கான கோடிங்கை வந்து எழுதணும். ஸோ எப்படி எழுதுவோம், லைக் டிரைவர் டாட், ஓகே. ஸோ அலர்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்விட்ச் டூ. அந்த ஸ்விட்ச் டூ மூலமாக நம்ம அலர்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறோம். அப்போ கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைக் என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன், டிஸ்மிஸ் அப்படின்ற மெத்தட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி அந்த அலர்ட்டுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ பப்ளிக் வாய்ட், ஓகே, கெட் அலர்ட் மெசேஜ், ஓகே அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கான கோடிங் வந்து எழுதுவோம், லைக் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டாட் அலர்ட். நம்ம ஸ்விட்ச் டூ டாட் அலர்ட்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். இங்கே வந்து கெட் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கேட்குறோம். பட் இந்த கெட் டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து வேலிடேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இந்த மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்போ எதர் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கேயே டேரெக்டாக வந்துட்டு ரிட்டர்ன் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், இங்கே கிடைக்கிற டெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். பட் இது வந்து நான் ரிட்டன் டைப் இந்த மெத்தட். அப்போ என்ன பண்ணணும், ஹோவர் பண்ணோம் அப்படின்னா சஜஷனில் வந்து ரிட்டன் டைப் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றது நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான மெத்தட் வந்து எழுதியாச்சு. அப்போது நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்களும் இதே சினாரியோ தான் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ லைக் என்ன பண்ணணும், உங்களுக்கும் இந்த கன்ஃபர்மேஷன் பட்டனை தான் பாக்ஸ் தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு மெத்தட் வந்து எழுதியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு எழுத தேவையில்ல. அப்போது இப்போ உங்களோட சுச்சுவேஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அப்போ அந்த ஓகே பட்டனுக்கு கோட் எழுதுனா நீங்கள் வந்து போதும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு கோடை வந்து நீங்கள் வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இது மூலமாக தான் நம்ம வந்து ரியூசபிலிட்டியை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போது கிளிக் ஓகே பட்டன் நம்ம வந்து கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து அலர்ட் டாட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன மெத்தட் கொடுக்கணும், அக்செப்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ அக்செப்டை வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போது இந்த மெத்தடை தான் நம்ம வந்து கால் வந்து அங்கே வந்து பண்ண போகிறோம். எங்கே கால் பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட ஸ்டெப் டெஃபினிஷன்ஸில் வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில், ஸோ கிளிக் யூசர் கிளிக்ஸ் ஆன் கன்ஃபர்மேஷன் பட்டன். அப்போ இது கீழே மேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போகிறோம், கண்டெக்ஸ்ட் மூலமாக. அப்போ கண்டெக்ஸ்ட்டை கால் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே இருக்க பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜரை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ள என்ன இருக்குது, அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸோட நாலேஜ் இருக்குது. அப்போ எந்த கிளாஸ் நம்மளுக்கு வேணும், இந்த லேர்ன் மோரோட அலர்ட் பேஜோட நாலேஜ். அப்போ இப்போ அந்த கிளாஸை வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே டாட் வச்சோம் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் கேன்சல் பட்டன், கிளிக் ஓகே பட்டன், கிளிக் கன்ஃபர்மேஷன் பாட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா மெத்தட்ஸும் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இதில் நம்ம எந்த மெத்தட் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம், இந்த கிளிக் கன்ஃபர்மேஷன் பாட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே வந்து இந்த தென் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ வேலிடேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ கண்டெக்ஸ்ட் மூலமாக அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ள, ஓகேவா, ஸோ அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ கெட் லேர்ன் மோர் அலர்ட் பேஜ். ஏன் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தடை கால் பண்ணால் இது ரிட்டன் டைப் என்னது, அந்த கிளாஸையே ரிட்டன் பண்ணுது. அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த கிளாஸை வந்து நம்ம வந்து இங்கே கால் வந்து பண்ணுறோம். அப்போ டாட் வச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம அலர்ட் மெசேஜை தான் நம்ம வந்து கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அலர்ட் மெசேஜை கெட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ இங்கே வந்து வேலிடேஷன் வந்து பண்ண போகிறீங்க. அப்போ வேலிடேஷன் எப்படி பண்ணுவோம், வித் ஹெல்ப் ஆஃப் த அசர்ஷன். ஓகேவா? ஸோ லைக் அசர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த அசர்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம பார்த்துருக்க ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசர்ட் ஈக்குவல்ஸ். அப்போ இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தடை வந்து நான் வந்து கால் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணும், லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன வரும், ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ள என்ன இருக்கு, ப்ரெஸ் அ பட்டன் இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் மெசேஜில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஆக்சுவல் ரிசல்ட் நம்மளுக்கு எங்கே வருது, லைக் இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் இதை கெட் அலர்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ டைரெக்டாக இதை இங்கேயே உள்ளே வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம்.
ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். அப்போ இப்போ இந்த ஒரு சினாரியோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ அதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்குன்னு ஒரு டேக் வந்து கொடுக்கணும். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் எல்எம்டிஐ 01 அப்படின்னு இந்த சினாரியை வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த சினாரியை வந்து நான் வந்து காப்பி வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த சினாரியை காப்பி பண்ணிவிட்டு லைக் நம்ம என்ன பண்ணணும், ரன்னர் ஃபைலில் வந்து அந்த டேகை வந்து அப்டேட் பண்ணணும். சாரி, டேகை காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த டேகில் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ அப்டேட் பண்ணியாச்சு, தென் நம்ம டெஸ்ட் என்வரான்மெண்ட்டும் நம்ம அப்டேட் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் நம்ம அந்த யூஆரில் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்லையும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் நான் அந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீலோட் பண்ணிவிட்டு இந்த யூஆர்லையும் நான் இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன், லைக் பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எது கால் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் கூட நீங்கள் பிரேக் பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சு வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்காமல் நான் டேரெக்டாக வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கால் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். அப்போ எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா ஃபைன். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு டிரைவரோட நாலேஜ் வந்து கரெக்டாக வந்து இன்ஜெக்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ ஏன் இன்ஜெக்ட் ஆகலை அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ப்ரௌசர் வந்து இன்வோக் ஆகுது. ஓகே, இந்த அலர்ட் மெசேஜ் வருது. இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ணி இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எதனால பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டும் எக்ஸ்பர்ட் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸ்பர்ட் ரிசல்ட்டில் அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த ஸ்பேஸையும் ஓகே அந்த எக்ஸ்க்ளமெண்ட்ரி மார்க்கையும் நான் வந்து ரன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். எதுக்காண்டி அப்படின்னா, அந்த அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் வந்து வெரிஃபை வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கெட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கு. எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா, கம்பாரிஷன் ஃபெயிலியர். ஸோ கம்பாரிஷன் ஃபெயிலியர் இந்த சென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜெய் நாட் கம்பாரிஷன் ஃபெயிலியர்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு. பட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் இங்கே வந்து ஸ்பேஸும் இங்கே ஹைஃபனும் வந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து போட்டு காமிக்குது. ஓகேவா? அப்போ எங்கே எரர் அடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த அசர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எரர் அடிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம இன்னொரு வேலிடேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த யூஐ வேலிடேஷன் பண்ண போகிறோம். அப்போ இந்த யூஐ வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் வந்து அந்த ஓகே பட்டனோ கேன்சல் பட்டனோ நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள ஸோ கண்டெக்ட்ஸை வச்சு ஓகேவா பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி பேஜ் ஆப்ஜெக்ட் மூலமா அந்த லேர்ன் மோர் பேஜை வந்து கால் பண்ணுறதுக்கான மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப், இந்த மெத்தட் மேலே நீங்கள் ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மவுஸ் அது மேலே வச்சாலே இது என்ன பண்ணுது, இது வந்து லேர்ன் மோர் அலர்ட் பேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த லேர்ன் மோர் அலர்ட் பேஜுக்குள்ள இருக்க மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், கேன்சல் பட்டனை தான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிளிக் கேன்சல் பட்டன் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ கேன்சல் பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் ஆயிரும். அப்போ இங்கே கிளிக் பண்ணி கேன்சல் வந்து கிளிக் ஆயிரும். இப்போ கேன்சல் கிளிக் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு டெஸ்ட் வந்துருக்கு. இந்த டெஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே வந்து என்ன இருக்கு, ஒரு ஐடி மெசேஜ் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், லைக் எக்ஸ்பர்ட் சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லைக் அந்த டேக் நேம் வந்து நம்மளுக்கு வந்து பீன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிக்காக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஐடியை யூஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பாத்தை யூஸ் பண்ணாலும் சரி, இது எந்த பேஜுக்குள்ளே இருக்குது, ஸோ ஸ்டில் நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் பேஜில் தான் இருக்குது. அப்போ இதுக்கான பேஜ் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே கிரியேட் பண்ணணும், அந்த அலர்ட்ஸ் பேஜில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த மெத்தடை வந்து எங்கே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த அலர்ட்ஸ் பேஜில் தான். அப்போ இந்த அலர்ட்ஸ் பேஜுக்கு வந்து நான் வந்து போகிறேன். ஓகேவா? ஸோ இதை கீழே வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி லைக் கைண்ட் ஆஃப் பப்ளிக் வாய்ட். ஓகே, ஸோ கெட் யூஐ டெக்ஸ்ட். ஓகே அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லாக நான் வந்து வச்சிடறேன். ஓகேவா? இல்லாட்டி யூஐ கன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ நேமிங் கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ யூஐ கன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட். அப்போ என்ன பண்ணுவோம், லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பாத்தை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? எக்ஸ்பாத் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கெட் டெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து
கெட் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஷுட் ஆட் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணால் இங்கே ரிட்டர்ன் டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் மேனுவலாக கூட டைப் கூட பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு. அப்போ ரிட்டர்ன் டைப் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கு நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ எங்கே தேவையோ அந்த இடத்துல கால் பண்ண போகிறோம். அப்போ இந்த சினாரியோ கீழே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, ஸோ அகெயின் அந்த கண்டெக்ஸ்டுக்குள்ளே இருக்க பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ளே இருக்க அந்த கெட் லேர்ன் மோர் பேஜ் அலர்ட் பேஜை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். தென் அதுக்குள்ளே இருக்க லைக் கெட் யூஐ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே ஓகேவா. ஸோ ஸ்ட்ரிங் ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் ஈக்குவல் டு சம்திங்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி இது என்ன பண்ணலாம், மீனிங்ஃபுல்லாக வந்துட்டு ஆக்சுவல் கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசர்ஷன் யூஸ் பண்ணாலும் கூட ஓகே ஃபைன். ஸோ அசர்ட் டாட் நம்ம வந்து அசர்ட் ஈக்குவல்ஸ் மூலமாக ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னது, இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு தான். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே உள்ளே வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். தென் ஆக்சுவல் வந்து எது, இந்த இடம். அப்போ நம்ம வந்து கமா கொடுத்தோம் அப்படின்னா இந்த அசோஷியன் வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலில் நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. அப்போ கோடிங் எல்லாமே நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட்ல தான் மெயின்டெய்ன் பண்ணுவோம். எதுக்காண்டி பேஜ் ஆப்ஜெக்ட்ல மெயின்டெய்ன் பண்றோம் அப்படினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நீங்க மல்டிபிள் பிளேसेसல வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ சம் இஷ்யூ வந்துருச்சு, என்ன அப்படினா இதோட லொகேட்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து மாத்திட்டாங்க. அதாவது நீங்க கெட் டெக்ஸ்ட் பண்றீங்கல இந்த யூஐ கன்ஃபர்மேஷனோட லொகேட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மெத்தட்ல இந்த ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே எந்தெந்த சினாரியோ எல்லாம் கால் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா சினாரியோக்கும் அந்த ஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிரும் ஓகேவா. அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த POM, ஸோ POM இஸ் நத்திங் பட் த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலை வந்து நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க ஓகே. இப்போ நான் அகெயின் வந்து இந்த சினாரியோ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த சினாரியோ ரன் பண்ணால் ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கணும், ஸோ ஆப்வியஸாக வந்து ஸோ திஸ் டைம் வந்து அந்த யூஐ மெசேஜையும் நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ணியாச்சு, லைக் அந்த சினாரியோ நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. அப்போ மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். தேவைப்படுற எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜென்ரிக் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னா, நம்ம HTML ரிப்போர்ட், JSON ரிப்போர்ட் அண்ட் JUnit ரிப்போர்ட். ஸோ அப்போ இங்கே மூணுமே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரீடபிள் ரிப்போர்ட்னா அந்த HTML ரிப்போர்ட் தான். இப்போ நான் HTML ரிப்போர்ட்டை ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர் வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே தான் அந்த ரிப்போர்ட் வந்துருக்கும். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னென்ன சினாரியோஸ் எச்சுக்கிட்டாச்சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்திருக்கும் ஓகேவா. ஸோ டீட்டெயிலாக தெரியும். இன்னும் நம்ம வந்து சினாரியோ அதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா, இன்னும் அந்த நியூ ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம என்ன பண்ணலை, ஹூக்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலை. அப்போ நாளை கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹூக்ஸை வந்து உள்ளே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ எதுக்காண்டி ஹூக்ஸ் அப்படின்னா, அப்போ ஹூக்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் வந்து பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீ கண்டிஷனே இனிமேல் நம்ம வந்து செட் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா கண்டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ அட் பிஃபோர் அனோட்டேஷனே தேவை கிடையாது. பட் நம்மளுக்கு வந்து போஸ்ட் கண்டிஷன் வந்து தேவை. ஸோ போஸ்ட் கண்டிஷன் என்னென்னலாம் அப்படின்னா, லைக் இப்போ இந்த இந்த சினாரியோ ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து க்ளோஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும். அப்போ அது எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் கண்டிஷனில் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நாளைக்கு செஷனில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹூக்ஸ் மூலமாக நம்ம எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ தென் அது போக லைக் நம்ம இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ விச் வி கால் இட் அஸ் அண்ட் செலினியம் வெயிட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட் அண்ட் ஃப்ளூவன்ட் வெயிட். ஸோ இந்த மூணு கான்செப்டையும் ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணி காமிப்பேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மிச்சதையும் நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேன்சல் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லைக் ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போ இந்த இது இருக்கு அப்படின்னா ஓகேனா அக்செப்ட். இப்போ ஓகே ஆர் கேன்சல் இருக்கு அப்படின்னா கேன்சலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்மிஸ். இங்கே வந்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும் அக்செப்ட். இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது அப்படின்னா அங்கே உள்ள இன்புட்டை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கீஸ். ஸோ சென்ட் கீஸ் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து
நீங்கள் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டாட் அக்செப்ட் டாட் டிஸ்மிஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேவோ கேன்சலோ நம்மளுக்கு வந்து ஆக போகுது. ஓகே, அப்போ ஹேண்ட்லிங் ஆஃப் அலர்ட் இஸ் ப்ரிட்டி சிம்பிள் இன் செலினியம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான், ஸோ வி வில் பி ஹேண்ட்லிங் த அலர்ட்ஸ் அஸ் வெல். ஓகே.